டயக்னோசிஸ் வந்துட்டு 6 நெயிலுக்கு மேலே இன்வால்வ் ஆயிருக்கும். ஒவ்வொரு நெயிலையும் 20 பிட்டிங்க்கு மேலே வந்துட்டு இருக்கும். இதோட காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது மோஸ்ட்டாக போனோட இன்வால்மெண்ட்டுமே வந்துட்டு இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு க்ரானிக்கான சீரோ நெகட்டிவ் ஸ்பாண்டிலோ ஆர்த்ரோபதி இருக்கும். அப்புறம் இன்க்ரீஸ்டான ப்ரொலிஃபரேஷன் சைனோவியல் செல்ஸில் நடக்கிறதுனால பேனஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கும். அதனால போன்ஸ் வந்துட்டு நகராது, நிலைமைக்கு போய்டும், இம்மபிலிட்டி வந்துடும். எக்ஸ்ரேல என்னென்ன இருக்கும்னா ஜாயின்ட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும், பென்சிலின் கப் மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், ஆன்கைலோசிஸ் டிஃபார்மிட்டின்றது இருக்கும். பிளட் டெஸ்ட்டில் என்ன தெரியும்னா ரொமேட்டிக் ஃபேக்டர்ன்றது, ரொமட்டாய்டு ஃபேக்டர் ஆப்சென்ட் ஆகும், ஆன்டிசிசிபி ஆன்டிபாடிஸ்ன்றதும் ஆப்சென்ட்டாக இருக்குமா. நீல் பார்க்கும்போது பிட்டிங், டிஸ்கலரேஷன், ஆன்கோலைசிஸ், ஹைப்பர் கெரட்டோடிக் டிப்ரைப்ஸ் இருக்கும். மிச்ச காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது லைக்கனிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர் கெரட்டோசிஸ், ஹைப்பர் மெலனோசிஸ், எக்ஸிமா ஃபார்மேஷன், எக்ஸ்போலியேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்றதும் இருக்கும். அப்புறம் கோமாபிடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், ஃபேட்டி லிவர், க்ரானிக்கான ஹார்ட் டிசீஸ், சிஸ்டமிக் டிசீஸ், கான்ஸ் டிசீஸ், லிம்ஃபோமா. இப்போ இதோட டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிமா வந்துட்டு சொரியாசிஸ்க்கு ஒரு டிடி, அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்றது வந்துட்டு டிடி. ஏன்னா செபோரிக் டெர்மடைட்டிஸில் வந்துட்டு ஆயிலி ஸ்கேலிங் இருக்கும், இங்கே டைட் ஸ்கேலிங் இருக்கும், இங்கே வந்து ஹேர் ஃபால், மேட்டிங் ஆஃப் ஹேர் இருக்கும், அங்கே மேட்டிங் ஆஃப் ஹேர் இருக்காது, இங்கே வந்துட்டு செபேஷியஸ் கிளான் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கு இன்னொரு டிடின்னு பார்க்கும்போது டேண்ட்ரஃப், அதாவது பிட்டிரியாசிஸ் கேபிட்டஸ். அடுத்து கட்டைட் சொரியாசிஸ்க்கான டிடின்னு பார்க்கும்போது பிட்டிரியாசிஸ் ரோசி, அங்கே வந்து ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும், சிகரெட் மாதிரியான ஸ்கேலிங்ஸ் வந்துட்டு இருக்கும், வைரல் இன்ஃபெக்ஷன் ஹர்பஸ்னால வந்துட்டு இது வருமா. அடுத்து வந்து நெயில் சொரியாசிஸ், அதுக்கு டிடின்னு பார்க்கும்போது டீனியா அங்கியம், இது வந்துட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நெயிலில் வந்துட்டு வருது. அப்புறம் சொரியாசிஸ் இன்வர்சஸ்க்கு வந்து ரெண்டு டிடி, அதாவது டீனியா க்ரூரஸ், அப்புறம் டீனியா இன்டெட்ரிகோ. இது வந்துட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், இது வந்து ஜெனிட்டல்ஸ், க்ராயின், இந்த டைல வந்துட்டு மோஸ்ட்டாக வரும். இன்டெட்ரிகோன்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்கின்ல தான், மாய்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு வரும், ரெட் ப்ரௌன் கலரில் ஸ்கேலிங்ஸ்ன்றதும் இருக்கும். அடுத்து சொரியாசிஸ் எரித்ரோடர்மா அப்படின்றதுக்கு வந்துட்டு ட்ரக் எரப்ஷன், அப்புறம் ஜென்ரலை எரித்ரோமெட்டஸ் மேக்யூல்ஸ்ன்றது வந்து டிடி. அப்புறம் லைக்கன் பிளானஸ்ன்றதும் சொரியாசிஸ்க்கு ஒரு டிடி தான். அப்புறமா பாசின்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ் ஏரியா சிவியரிட்டி இண்டெக்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து எரித்திமா திக்னஸ், அப்புறம் ஸ்கேலிங் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது எரித்திமான்றது வந்துட்டு ஸ்லைட் ரெட்டு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் மார்க்கெட்டட்லி ரெட்டு, எக்ஸ்ட்ரீம்லி ரெட்டுன்னு வந்துட்டு நாலு கிரேடிங்க. அப்புறம் திக்னஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர், அதுக்கு வந்துட்டு இந்த எம்எம்ல வந்துட்டு திக்னஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கேலிங்னு பார்க்கும்போது அது நாளாக என்ன சொல்கிறாங்கன்னா வெரி ஃபைன் ஸ்கேலிங் கவரிங்கு, அது வந்துட்டு 50%க்கும் கம்மியாக இருக்குது. ஃபைன் ஸ்கேல் கவரிங் 50%க்கும் அதிகமாக, கார் ஸ்கேல் கவரிங் 50%க்கும் அதிகமாக, வெரி கார் ஸ்கேல் கவரிங் 90%க்கு மேலே இருக்குது. அது வந்து நாலாவது கிரேட்குள்ளே வந்து கொண்டுடுறாங்க. இப்போ ஹெட்டு மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னா அது வந்துட்டு 10%தான், ஆர்ம் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா 20%, ட்ரங்க்கும் இன்வால்வ் ஆச்சுன்னா 30%, லெங்ஸும் இன்வால்வ் ஆச்சுன்னா 40%ன்றிருக்காங்க. இப்போ பாசி ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஏரியா ஆஃப் ரீஜன் அஃபெக்டட், எந்தெந்த ரீஜன் அஃபெக்ட் ஆகுது, அப்புறம் அதோட ஏரியா ஸ்கோர், நன் அப்படின்னா வந்துட்டு 0, 10%க்கும் குறைவானா 1, அப்புறம் 10-30 இந்த கிரேடிங்க்கு இவ்வளோ ஸ்கோர். இப்போ 10க்கு குறைவாக இருந்தால் அது வந்து மைல்டு, 10-15 மாடரேட், 15க்கு மேல இருந்ததுன்னா அது சிவியர் அப்படின்லாம். இப்போ இதோட எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரி கேட்கணும், ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணணும், அப்புறம் ஸ்கின் பயோப்சி பார்க்கணும், அப்புறம் பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் ரேடியோகிராஃபி அப்படின்றதும் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது மைல்டாக இருந்தால் அதுக்கு வந்துட்டு நம்ம ஆயில், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கொடுக்கலாம். மாட்ரேட்டாக இருந்ததுனா ஃபோட்டோ தெரப்பி, சிவியராக இருந்தால் சிஸ்டமிக் தெரப்பி தரணும். என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியான ஃபுட்டு, அப்புறம் க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டு, விட்டமின் டி ரிச்சு, ஹைப்போ கலோரிக் டயட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் டயட்டுன்றது வந்து கொடுக்கணும். எதெல்லாம் தரக்கூடாதுன்னு பார்க்கும்போது டயட்ரி ப்ராடக்ட், ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு, அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் தரக்கூடாது.